உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். பிபிஓ தெலுங்கு டே 85க்கான ரிவ்யூ ஸ்டார்டிங்கில் நாகார்ஜுனா சார் என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து நாகார்ஜுனா சாருக்கு வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மென்ஸை வந்து ட்ரீட்டாக பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த பர்ஃபார்மென்ஸ் வந்து நாகார்ஜுனா சார் அபிக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொன்னார், அபி சூப்பராக பண்ணியிருக்கீங்க டாரு மாறு அப்படின்னு. ஸோ உண்மையாகவே வந்து அதில் எத்தனை பேர் ஆடினாலும் ஸோ பார்க்குற எங்களோட ஐ வந்து அபியோட டான்ஸ் அண்ட் த கிரேஸ் அந்த லுக் அந்த ஹரிஸ்மா மேலே தான் வந்து போகுது. அபிக்கு அப்படி ஒரு கரிஸ்மா பவர் இருக்குது, சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இரிட்டர டாஸ்க். ஸோ நாகார்ஜுனா சார் வந்து சில பொருட்களை வந்து எழுதி வச்சிருப்பார் ஒவ்வொரு போட்டியாளருக்கு ஒவ்வொரு பொருள்னு. ஸோ ஒவ்வொரு போட்டியாளர்கள் வந்து அந்த இரிட்டர ரூமுக்குள்ளே போகும்போது வந்து அதான் அந்த கன்ஃபெஷன் ரூம் அதுக்குள்ளே போகும்போது வந்து நாகார்ஜுனா சார் சொல்லுவார், இது அவங்க போய் ஒரு ஒரு பொருளை தொடுவாங்க. தொடைக்குள்ளே நாகார்ஜுனா சாரோட அந்த கையில் லிஸ்டில் இருக்கிற பொருளோட பேரும் அவங்க அந்த பொருளை தொட்டு போட்டு அந்த இது இதுதான், உதாரணத்துக்கு இது நூடுல்ஸ் என்ன சார், இது நூடுல்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக இருந்தால் கரெக்டு அப்படின்னுவார். ஸோ ஒரு போட்டியாளர் வந்து ரெண்டு மூணு பொருட்களை தொடணும் அப்படின்னு தொட்டுட்டு அவங்க கரெக்டாக வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் டாஸ்க். இதுலேயும் அகெயின் ஹரிக்கா சூப்பர், வேற லெவலுங்க. ஹரிக்கா அண்ட் அபி, ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து இந்த ஓவர் பில்டப் ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் இல்லாமல் ரியலாக பண்ணாங்க ஹரிக்கா அண்ட் அபி. ஸோ பார்க்குறவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்க் முடியுது. அதுக்கு பிறகு வந்து சுதீப் சார், ஸோ அவர் வந்து ஒரு கெஸ்ட்டாக வர்றாரு. ஸோ அவர் வந்தோடனே ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட எல்லார்ட்டையுமே வந்து கேட்டார். ஸோ அதில் வந்து ஹரிக்கா கிட்ட கேட்டது வந்து, நீங்கள் வந்து வின்னிங் ஓ லோயல், ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்ட்டு. ஹரிக்கா வந்து சொன்னாங்க வின்னிங் வித் லோயல் அப்படின்னு. ஸோ ஒரு ஒன்று தான் சொல்லணும் அப்படின்னா சொன்னாங்க சுதீப் சார். ஸோ அப்போ ஹரிக்கா சொன்னாங்க லோயல் அண்டு, ஏன்னு கேட்டார். ஏன்னா லோயல் இல்லாமல் வின் பண்ணேன்னா அது வந்து என்ன லைஃப் டைம் ஃபுல்லாக குத்தி கொண்டிருக்கும். ஸோ லோயலோட நான் தோற்று போனாலும் பரவாயில்ல, எனக்கு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் அபிகிட்ட கேட்ட கேள்வி, ஹரிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேராக இருக்கிறது பிடிக்குமா இல்லை லாங் ஹேராக இருக்கிறது பிடிக்குமான்ட்டு. அபி சொன்னார், ஷார்ட் ஹேராக இருக்கேக்க அவங்க க்யூட்டாக சின்ன பிள்ளை மாதிரி இந்த முகம் வந்து இப்படி சின்னனாக இருக்குது பார்க்க அழகாக இருக்காங்க அப்படின்னு வந்து அபி ரசித்து சொன்னார். சுதீப் சார் வந்து நாகார்ஜுனா சார் சொன்னார், பா ரொம்ப அதை உணர்ந்து அதை ரசித்து சொல்கிறாருல்ல அப்படின்னு. சூப்பர் மூமெண்ட்டாக இருந்தது. அபி ஹரிக்கா ஃபேன்ஸுக்கு அது ஒரு ட்ரீட் மூமெண்ட், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரையும் கேட்டாங்க, சொகில் வந்து அந்த சிக்கன் மட்டன் டான்ஸ் பண்ணி காமிச்சார். ஸோ அப்படி ஒரு ஃபன் ஆஃப் போய்கொண்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆளை சேவ் பண்ணணும், அகில வந்து சேஃப் அப்படின்னு சொன்னார். அகில் பண்ணார் ஒரு ரியாக்ஷன் உண்டு, ஓ அப்படின்னு. நான் ஒன்றும் சொல்லலை, அகில் சேஃப். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆளை சேஃப் பண்ணணும், அரியானா ஓர் அவினாஷ். ஸோ நாகார்ஜுனா சார் வந்து அந்த சொன்னார், அவினாஷிட்ட வந்து இந்த இது இருக்குது இல்லை பாஸ் எலெக்ஷன் ஃப்ரீ பாஸ், ஸோ அதுக்கான ரூல்ஸை சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அதை யூஸ் பண்ணிடணும், இப்போ யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் சேவ் ஆவீங்க அப்படின்னு கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதை வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நீங்கள் ஐடியா எடுக்கலாம் அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் அரியானாவோட டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவினாஷ் வந்து ஒரு முடிவெடுத்தார், சார் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவர் திங்க் பண்ண மாதிரியே கரெக்டாக அவர் தான் எலிமினேட் ஆகிட்டார் அப்படின்னு அவர்கிட்ட பேர் வந்துச்சு. அவர் எலெக்ஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுருந்தபடி அவர் தப்பிட்டார். ஸோ அது முடிவில் வந்து அவர் சொன்னார் என்னென்னா, மக்கள் வந்து எனக்கு விரும்பி ஓட் போடலை, அப்புறம் நான் இதை யூஸ் பண்ணி நான் விட்டு இருக்கிறது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் சார். ரெண்டா நாகார்ஜுனா சார் அப்படின்னு இல்லை, நீங்கள் இந்த 13 கிழமை மக்கள்லாம் உங்களை இதுவரையும் கொண்டாந்துருக்காங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, பாசிட்டிவாக ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதோட எபிசோட் முடிஞ்சுது. ஓவரால் எபிசோட் ஃபஸ்ட் டான்ஸ் அண்ட் அபிஹரிகா டாஸ்க், அதுக்கப்புறம் சுதீப் சார் என்ட்ரி அண்ட் எண்ட் ஆஃப் த ஷோ ஒரு நல்லா இருந்துச்சு. ஃபைன் எபிசோட். நாளையான் எபிசோட் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. பாய்.